காரியம் அவராசி மாரியாயி இந்த பாவி வண்ண மகராசன் பாவத்தை மன்னிச்சுட்டாயா? காசு வாங்க விட மாட்டேன் போல இருக்க, ஏதோ போர்த்து விடுறானே. நீங்க செஞ்ச பாவத்தை போக்கறக்கு அந்த காசி போனா தொலையுமா, இல்ல ராமேஸ்வரம் போய் அந்த இருக்கிற தீர்த்தத்துல 22 தடவை குளிச்சா போகுமா? இப்படி பண்ணலாமா? என்னடா பண்ண ஏடாடுவரவர்களே, போக்கருக்கு அந்த கோடியக்கரை போய் 16 ஐயர் வச்சு 17 மட்டும் குண்டுருட்டுனா போகுமா? இப்படி பண்ணிட்டீங்க. என்னையா பண்ணு? பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே வீ கூட்டிட்டு வர சொன்னா? மன்றத்துல நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா, ரெண்டு பைத்தியகாரியில கூட்டிட்டு வந்த. யாரா பைத்தியம்? இதா பைத்தியம், அதா பைத்தியம், ரெண்டும் மாறியா? சேலை கட்டி ஊர்ல உலகத்துல எவ்வளவு சேலை கட்டி இவ்வளவு அதிசயமா கட்டிட்டு ரெண்டுக்கும் புருஷன் இருக்கு. ஆமா ஆமா, யாருக்குமே கல்யாணம் ஆகுறதுல வருது. ரெண்டு மேக்கப் போட்டு, அதுதான் சொல்றேன் பைத்தியம் சொல்லி. ரெண்டும் படிச்சிருக்கு, ரெண்டும் படிச்சு வைத்தியம் நடுவர்களே. உட்கார, ஊருக்கு பாருக்கு வழி தெரியுமா? பாரியாதே உட்கார், நாளைக்கு வரமாட்டீங்க. நாளைக்கு போறப்பல வந்தா வரட்டீங்க. பெண்களை கேலி பண்ணி பேசலாமா? நாடு வர வர கேளுமா, நான் கண்டிக்கிறேன். ஏ, இத 10 வருஷமா தெரியும். எனக்கு 13 வருஷமா தெரியும். அது 8 வருஷமா தெரியும். அது 19 வருஷமா தெரியும். ரெண்டுக்கு புள்ள இருக்கு. ஆமா ஆமா, ஊர்ல ஆருக்குமே புள்ளைங்க விழுது. ரெண்டு அதிசயமா பேத்துக்கிட்டாலும் ரெண்டு பூ வச்சிருக்கு. நான் தான் காசு போட்டு வாங்கி கொடுத்த அவ்வளவு வாங்கி வச்சாலும் ரெண்டு என்னமோ ஊட்டு பொம்பளதான் பொறுப்பா இருக்கலாம. ஆம்பளை உழைக்கலையா? பாடுபடுறது பூரா ஆம்பளை, இங்க படுத்துக்கிட்டு பொம்பளை. உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாய் பேசுறது பூரா பொம்பளை, கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை, அவனை கடங்கார நாய்க்கு அழகு பாக்குறது பூரா இந்த பொம்பளைக்கு. நடுவரவர்கள் தெரியாம கேட்கிற ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? எது அழகு? நான் பேசுறது பூரா நம்பியூர் குப்பிவாளத்து பொம்பளை மட்டும்தான் பேசுறேன். மூளப்பாளத்து பொம்பளை எல்லாருமே நல்லவங்க. பேசி பாரு. ஆமா, இங்க நிறைய தூரம் கொடுத்துக்காரர் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்லைங்க, நாங்கையே மாறுவோம். வேண்டா கொளுத்துனாரு இப்படி பேசுறேன்னு சொல்லி சீவக்கட்டிக்கிறது வந்து போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால உஷாரா தப்பிச்சுக்கோங்க. நடுவரவர்கள் ஒரு பெண்ணுக்கு எது அழகு? அழகா மஞ்சள் தச்சு குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்தா அந்த மூளப்பழத்துக்காரியே வாராப்பிள. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மவராசி முகத்துல முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. விளங்கு. இன்னைக்கு எந்த பெண்ணாவது மஞ்சள் தச்சு குளிச்சதுகளா? பேரல்ல வழி, பேச்சில வழி, ஆயால வழி, அப்பத்தால வழி, ஆட்டலு மாட்டலு, ஆமைக்கு சீமிக்கு, மேச ரெண்ட கலவை கலக்கு சேவத்துல அடிக்கிறேன். எங்க கௌதமி அடிப்பவர் என் பொண்டாட்டு சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன பண்றதுன்னா, நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருக்கேன். மாட்டுச்சாணியை போடலாமாய்யா? நடுவரவர்களே, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி தானா? எப்படி சொல்றேன் நடுவரவர்களே, கொரோனா காலத்துல ஓடு தவறாத மாட்டுச்சாணி போட்டு முழுகுனாவில எதுக்கு முழுகுனாவோ? கிருமி வரக்கூடாது. அப்ப மாட்டுச்சாணி கிருமி நாசினி, அப்ப கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரா இருந்தாலும் மாட்டுச்சாணி போட்டு முழுகணும். அப்ப முகரியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப இந்த கிருமி நீக்கிறக்கு அந்த கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. ஒரு நாளைக்கு உங்களுக்கு மூளை காது வழியே வரும் பாருங்க. அது மூளையில ஊளை, அதான் வரும். நடுவரவரே மொண்டாடி சொன்னா அதெல்லாம் போட்டு கழுவப்படாது, நம்ம பேசியல் பண்ணிக்கிட்டு வர்றேன்னா. உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஈரோடு டவுனும் எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன், அங்க ஏதோ ஒரு அம்மனி பேசியலுக்காக ரூம் திறந்து வச்சு பியூட்டி பார்லர் போட்டு வச்சிருப்பா போடுறது. அவளால கண்ட செவி அறைய அறையணுங்கிறேன். இவ்வளவு ஊர ஊர் ஊர நோட்டீஸ் அடிச்சு விட்டு போறாலும் இருக்கிற மொட்டாடி கூட புருஷன் போட்டு கொள்றாளுங்க. நான் கபடி தோட்டத்துல வேலை பாரு, நீ பேசியல் பண்ணி இன்னும் ஒரு புருஷனா கட்ட போற, வேலை பாரு சொல்லி போட்டு போயிட்டு பால் கொண்டு நான் போய் போட்டு வரேன். பையன் வெளிநாடு பேசிட்டு பள்ளிக்கூடம் கொண்டு வந்து, ஏன்டா நீ பள்ளிக்கூடம் படிச்சு டியூஷன் போக வேண்டி நீ ஏதோ ஆரம்பிக்கிற பொம்மை எங்கடா போனான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா கோபம் வருமா வராதா? ஒரு ஆம்பள புருஷன் சொல்றேன், பொண்டாட்டி கேட்கணுமா கேட்கப்படாதா? கேட்காத வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அங்க போய் பாக்குறேன், 4 பொம்பளையும் குண்டு குண்டா கௌதமி ஆட்டம் ராணி ஆட்டம் படுத்திருக்கிறாங்க. இல்ல ஏவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு கலப்ப முடியாது. எனக்கு ஆசைதான் ஏதோ ஒரு பொண்டாட்டி கலப்பலாம்னு. அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி எடுத்துட்டான் பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சினாரே அப்படிங்கிற பேர் வந்துருமல்ல நடுவர்களே. ஓ, வாழ்க்கையில அப்படி ஒரு அவ சொல்லு, வாழ்நாள்லயே வராது. நடுவர் அவர்களை என்னமோ பேசியல் சொன்னாங்க, பட்டர் பேசியல் சொன்னாங்க. ஆமா, எனக்கு தெரியல என்னடி பட்டர் பேசியல்னா, இந்த பாலாடை இருக்குல்ல பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை முடிஞ்சு லப்பி செத்த குடத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சுக்கிறான்.
அங்க போய் பார்த்தா பூரா மைதமா கிடக்குதா, இங்க போகணும். எவ்வளவு செலவு தெரியுமா? 4500 ரூபாய் செலவுங்க. நெஞ்சு வழி வந்துட்டு கணக்கு. செடிமலை சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி கொடுத்துட்டு வரிசு ரெண்டு குட்டி போடுது இல்லைங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடா ஆடு குட்டி போடாதா? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடுதான் குட்டி போடு. ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடு. அவனது பொட்டையாடா இருக்க குட்டி போடு. அவன் வீட்டுல கிடையாது இல்லையே. கடாய வீட்டுலதான் கிடையாது இருக்குதுல. அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்பின நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுது? ரெண்டு குட்டி. நாளை காலையில் நேர போய் சட்டை எட்டி பிடிங்க. அட்டை உன் ரூட்ல கெடா இல்லையே? மூட்டு கெடா சேர்ந்து மூட்டு பொட்டையாடு குட்டி போடுறது ஒழுக்க மரியாதையும் ரெண்டு ஒண்ணு குடுன்னு கேளு. நடுவர்களே கேட்க மாட்டேன். அவன் அடிக்க வருவான். ஏனத்துக்கு அடிக்கிறது? உங்கடாதான் என் அட்டை சின்ன ரெக்கார்டு இருக்கான்னு கேட்பான். என்ன இதுக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்க முடியும்? நடுவர்களே கொண்டாடி சொன்னா 4500 ரூபாய் செலவழி பேசல் பண்ணிட்டு வரணும். போனவா அங்க போய் பக்கம் 4 மொபைலையும் படுத்துக்கிறாங்க. உழைப்புக்கு பேர் போன மூலப்பாலத்து மக்க முன்னாலே அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். என் உயிரோடு கலந்த அன்பு பங்காளி சேகர் வந்திருக்கிறேன், அவனை கூப்பிட்டு சாட்சியா வச்சு அந்த பணத்தை இந்த மேடையில வைக்கிறேன். நீ வையில் ராணி அவர்களையும் முதுக அவளையிலே திருப்பி பார்க்க சொல்லுங்க. 10000 பணத்தை 10000 சடத்துனாலும் சும்மா கொடுத்து போட்டு போறேன். என்ன அவங்க முதுக அவங்களே திருப்பி பார்க்கணும். அவ்வளவுலாம் வேணாம். சரி, ஒரு 20000 ரூபாய் மட்டும் எடுத்து வை. சரி, இது 2000 முதுகையும் நான் திருப்பி. தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னடா. சரி, டைலர்ட்ட கொண்டு அளவு ஜாக்கெட் கொடுத்தடா. சரிங்க, அதை பிரிச்சு பார்த்துட்டு 2100 ரூபா கூலி கேக்குறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். அடபாவியா, ஒரே ஜாக்கெட். அதுக்கு கத்தன குடி ஏண்டான்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300ண்டா. சரி, கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. தீபாவளி அன்னைக்கு நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தாடா. சரி,
இவ காலையில ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திட்டு வர்ற மாப்பிள்ள. இப்படியா நடுவர் பிரபே? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணும் மாமுள்ள? என்ன பண்ணியா? மாத்திட்டாண்டா. நீங்க என்ன பண்ணீங்க? யாண்டா மாத்தினாயின்னு கேட்டேன் சார். தூக்கத்துல மாத்தி அமைக்கிட்டேன் சார். வேணா மிச்ச துணி இருக்கு முன்னாடி ஸ்கிரீன் மாதிரி தச்சு போட்டுக்கோங்க சார்ன்றானே. இந்த வாழ்க்கை வாழலாமா? வளைய விரிச்சு வச்சு அதல்ல போய் எல்லா நாடகத்தையும் எவ்வளவு தெளிவா சொல்ற மாப்பிள்ள, கை கொடு மாப்பிள்ள, எல்லாம் கையில எடுத்து பாப்பா. ஏன்னா வீட்டுல இருக்க பொம்பளையால் பூரா பொறுப்பு இல்லாம டிவி பாக்குதுன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க கரெக்டா சொல்றீங்க. இந்தியாவை மாத்திரை, தமிழ்நாட்டை மாத்திரை, ஈரோட்டை மாத்திரை, மூலப்பழத்தை மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள்லாம் கல்யாணத்துக்குனாலே மாத்தி போடுது. கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒரு உறவு வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களால் டிவி சேனல் கூட மாத்த முடியாது. ரிமோட்ட பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டான். மாசமானா 360 ரூபா கட்டுற ஆம்பளை, பூரா சீரியல் பாக்குறது பொம்பளை. ஆம்பளைக்கு எப்ப கிடைக்குது இந்த ரிமோட்டு? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா அந்த டிவி ரிமோட்டு கிடைக்கும்? நைட்டு 11 மணிக்கு எல்லா நாடகமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிமோட்டை கொடுத்து இந்தாங்க நீங்க பாருங்க நம்ம போட்டோம்னா அப்பதான் ரெண்டு அண்டை நிறைய மறந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். நீங்க செய்த தவறுகளுக்கெல்லாம் நாங்க மறந்து கொடுக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் ஜெல்வல் அடிச்சிருப்போம், செவ்வாய்க்கிழமை கரூர் அலுவல் அடிச்சிருக்கோம், புதன்கிழமை குமாரில் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நடுத்தரவர்களே, ஆண்களுடைய உழைப்பு அவ்வளவு சீக்கிரமா நீங்க எடை போட்ட முடியாதுங்க. ஒரு தகப்பை மொண்டாட்டி மாசமானதுல இருந்து தம் பிள்ளைக்காக உழைக்கிறாங்க. இப்படி 10 மாசம் பவுத்துல சுமக்கிறது பெருசா பேசுறாங்களே. ஒரு ஆண் மகன் தன்னுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சாக வரைக்கும் நெஞ்சிலும் தோண்டி சுமக்கிறானே, அந்த உழைப்பை நீங்க எங்கேயும் கொண்டு போய் வைப்பீங்க? அப்படி நடுவரவர்களை மானாவரதேசி மண்டமே தன்னேசி நீ காத்தால் எந்திரிச்சு இத்தனை டிஃபன் போசில் போட்டு கொடுத்து போட்டு ஊர் பொம்பளை கூட ஊர் நாயும் பேசுற. ஆனா ஆம்பளைக்கு அப்படியாங்க. மேனேஜர் ஒவ்வொரு பேருக்கு டிகிரி போடுறாங்க. அதை தொட்டு பாருங்க, அவரோட ரத்தமும் வேர்வையும் தாங்க அந்த டிகிரியில் தெரியும். இன்னைக்கு ஒரு குழந்தை படிக்க வைக்க வேணும்னா பணமே
ஒரு கல்யாணம் வைக்கணும்னா படமே கல்யாணம் வந்துட்டா இடுப்புல இந்த கக்கத்துல ஒரு மஞ்சள் பழப்பை வச்சுக்கிட்டு பைத்தியார் மாதிரி பதிவாறு இடத்துக்குமே ரிசப்ஷனுக்குமே மேடைக்கு ஓடிட்டே கிடப்பானுங்க. யார் தெரியுமா அந்த பிள்ளை பெத்த அப்பனுங்க. எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நல்ல இடம் பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார மனம் போனாது கண்ணால் மூச்சு கொடுத்துருவோம்னு அவனுடைய ஒவ்வொரு நிமிட உழைப்புமே அந்த திருமணத்தில் இருக்குதுன்னா அந்த கல்யாணம் மூச்சுட்டு ரெண்டு பிள்ளை பெத்துட்டு இங்க வந்து உண்மையிலே நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க மஞ்சள். எப்படி அருமையா சொல்ற கருத்துக்கள். நம்ம படிக்கிற டிகிரியை தலைவி பாருங்க, அப்பனுடைய வியர்வையும் அப்பனுடைய ரத்தமும் இருக்கும் என்று சொன்னாங்க. அதனாலதான் மஞ்சுநாதன் டிகிரியே படிக்கல, ஏன்னா அப்ப மேர்வை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இணையெல்லாம் படிக்க வைக்கணும்னு எங்க அப்பன் எத்தனையோ சிரமப்பட்டார். படிக்கத்தான் சொன்னார், என்னோட கொழுப்பு படிக்கல அன்னைக்கு படிக்கலீங்க இன்னைக்கு நான் அதனோட வழியை அனுபவிக்கிறேனுங்க. என்ற கூட பிறந்தவன் லண்டன் சஃபேடி யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து இன்னைக்கு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா நானும் ஒரு கொட்டி போல 4 மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா அவன் வீட்டுல கொஞ்சம் சம்பாதிக்கிறானுங்க, நானும் உழைக்கிறேன் அவனும் உழைக்கிறானுங்க. யாரு உழைக்கிறோம் பட்டிமன்றம் பேசி படத்தை கொண்டு போய் நான் என்ன பஸ் ஸ்டாண்ட்ல போட்டு போட்டு போக போறேன், போட்டு போய் வீட்டுல பொண்டாட்டி கொடுக்குறேன் போட்டதுக்கு தம்பி இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது அன்பில்லா பெண்டின் இடத்துல சோர்வாகி திங்கிறது. ஆலகால விஷத்தை கூட கொட்டின்னு சொன்னாலுமே ஒரு சோறு கூட ஆம்பளைக்கு நிம்மதியா போடுறது இல்லையே, நீ என்ன பொறுப்பா பருப்பு கடையிற? ஒரு காலத்துல எல்லாம் மண்ணு சட்டியில் சமைச்சாங்க உங்களையும், அன்னைக்கெல்லாம் போய் சட்டி வாங்கிட்டு வந்தா ரக ரகமா இருக்கு, கருப்பு சட்டி சிவப்பு சட்டின்னு வாங்கிட்டு வந்து பருப்பு தனியா சட்டி கறியாக்கற தனியா சட்டி வச்சிருப்பாங்க. இப்ப எந்த பொம்பளை மண்ணு சட்டியில் சமைக்கிறா? அன்னைக்கு தோட்ட தோட்டமா போய் வேற, இன்னைக்கு மூளைப்பழை நடுட்டவனு சதுரடி 15,000-20,000 போகுது, அன்னைக்கு தோட்ட மூளைப்பழை 100 காடு காடா போய் விறகு குடைச்சுக்கிட்டு வந்து சோறாக்கோனு. அன்னைக்கெல்லாம் நடுவரவர்களை உழைச்சாங்க பொம்பளை ஆடுக்கு நிக்கிறா, இன்னைக்கு பூரா படுத்துட்டே தூங்குறாள், ஊர் நாயமே பேசுறாள், வெள்ளை டச்சு புருஷன் ஒரு பக்கம் டச்சு பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு, புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு. அந்த செல்போன்ல டிக்டாக் பண்ணி போடுறாங்க வீட்டு பொம்பளை, குடும்பம் முன்னுக்கு வருமா? நடுவரவர்களை கூத்தாடிக்கு போடுறாங்கன்னா அது அவங்க பொழப்பு, ஆனா குடும்ப பொம்பளை ஓடுற டிக்டாக் நங்கையா 6 மாசம் கேட்டு ஊருக்கு வரான், அப்ப அவளுக்கு வாய்ச்சி பிடிச்சது அவ புருஷன் கூட கிடைக்குமா கிடைக்காத, நம்ம பெற்று வரா சமைச்சு போற என்ன இருக்கணும் இல்ல? ஆமா அக்கா வாரான்னு துப்பிட்டு எடுத்து போச்சுக்குவா.
ஏற்றே காத்தால் 4 மணிக்கு எதிர்த்து பால் கறப்பா, பயணிச்சு பள்ளிக்கூடம் தர சோறாக்குவா, 6:30 வண்டி வருது, பசு வருதுன்னா குது குதுன்னு துப்பட்ட போட்டு படிக்கிறான். அட என்ன நடக்க, ஏன குளுந்து குளுந்து வருது குது குதுன்னு, இப்படி ஒரு நோவு இருக்குதா தமிழ்நாட்டுல? இதே அவங்க நொன்னே ஆறு கூட பிறந்தவே எப்பனாயா வாரான்னா 100 டிகிரி காய்ச்சல் கிடந்தாலும் தங்கு குதிக்கிறான். அது எப்படி சொல்லுவ பாரு, உங்க மாமனா வாராவோ, உங்க மச்சே வாராவோ, உங்கோ கொழுந்தியா வாரா, போய் கறி வெட்டிட்டு வா, மீன் வெட்டிட்டு வா, நட்டம் எடுத்துட்டு வா, ஊளை எடுத்துட்டு வா, அருவு கட்டனா எங்க அக்கா வந்தா வரக்காப்பி வச்சு கொடுக்குறா. இதே அவி அக்கா காரி வந்தானா கறி மீன் முட்டை, அப்ப என்ன பொறுப்புங்கிற எரியுதுக்கா. நடுவரவர்களே இன்னொன்னு சொல்றேங்க, இன்னைக்கு யாராச்சும் பொம்பளையோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே புள்ள பெத்துக்கிறாங்களா? இப்ப தமிழக நம்ம சுகாதாரத்துறை என்ன அறிவிச்சிருக்குது அப்படின்னா, ஆரம்ப சுகாதார நிலையத்திலயுமே அங்க இருக்கக்கூடிய அந்த இதுலயும் போய் அவங்க அவங்க மாசமா இருக்கிறத பதிவுன்னு சொல்லி இருக்குது. யாராச்சும் போய் பண்றாங்களா? புருஷன்ட்டு பதிவு பண்ண மாட்டாரு. அப்புறம் இது கொரோனா நேரத்துல குழந்தை பத்துச்சாம்டா, 70 லட்சம் புள்ள உறந்துச்சுல, அதுல 21 மழப்படுச்சு இந்த பக்கம் இவியாயா, அந்த பக்கம் அவியாயா, அப்பதான் சமந்தி சமந்தி சமந்த கலப்பாளுவா. கண்ணு அப்படி ஜூஸ் குடிச்சாங்க, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சாங்க, குளிக்கும் கண்ணு போட்டுட்டா குடிச்சாங்க, கண்ணு பூஸ்ட் குடிச்சாங்க. ஓப்பன் சாட்டி உடனிக்கின்ன ஒட்டக்கம் சோத்த மோர் மறைக்குமா, கூமட்ட பிள்ளை தாய் மறைப்பாளா, வெறும் நீராகாரத்தை குடிச்சு போட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்தாங்களுக்கு யாருக்கு அந்த காலத்துல ஆஸ்பத்திரி புள்ள பெத்தாங்க? அரசாங்கம் எத்தனையோ சலுகை கொடுத்து ஆஸ்பத்திரி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வாழ்நாள் வர மாட்டேங்கிறா, பிரைவேட்டுக்கு போறாளே. அப்ப ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் செலவு பண்றானே, அந்த ஆம்பளை உழைக்கலாம் எப்படி செலவு பண்ணுவேன்? அப்படி கேளு. ஒரு பட்டு போன ஒரு நோபி ஒண்ணு கண்டா, தீபாவளி கனி மார்க்கெட்டு போனா கனி மார்க்கெட்ல துணி எடுத்தவளுக்கு மேவாது, நல்ல பிராண்டடா வேணுமா? மேல போடுற துணி என்னடா பிராண்டு, இதை விட கடுப்பு உள்ளுக்குள்ள போற 100,000 எல்லாம் பிராண்டா போடணுங்கிறேன். வரச்சு வச்சிருக்கிறது போய் 450 ரூபா 500 ரூபா கொடுத்து எடுத்து போடணும். நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஒருத்தர் பிராண்டர் போட்டு இப்படி குடிஞ்சான்னா அது மேல உள்ள டேப் தெரியற மாதிரியே வர்றான். ஆமா, நம்மளுக்கு ரொம்ப வேண்டியது. நடுவரவர்களே எது தெரியுமா பிராண்டடா இருக்கோன்னு, தகப்பனுடைய உழைப்பை எவன் ஒருவன் மதித்து அவனுக்காக நற்பெயரை எடுத்து கொடுக்கறான் பாத்தீங்களா, அதுதாங்க பிராண்டு. எல்லா வீட்டு பொம்பளை ஊற பசங்களையும் கெடுத்து குட்டிச்சவரே பண்ணி வச்சுக்கிறாங்க. தாளாட்டு பாட்டு சொன்னாங்க, கும்மி பாட்டு வேறு, தை மாசம் பிறந்துட்டா பொம்பளைகளை கும்மி அடிப்பாங்க. எந்த பொம்பளை கும்மி அடிக்கிறா, புருஷன் தான் போட்டு அடிக்கிறான். இன்னைக்கு மாவளை கொண்டாந்தாங்கல்ல, இத்தனை மாவளக்கு எத்தனை பொம்பளையும் வீட்டுல உரல மாவுடிச்சு வந்து சொல்லுக்கா, இது பாப்பா இடிக்கிறது அரைப்படி மாவு, அந்த அரைப்படி மாவை உரல் போட்டு இடிக்கிறது இல்லை. வாயில வெள்ள துணி கட்டி மாவிடிப்பா மாரியாத்தாளுக்கு, நாங்க தினத்துக்கு வெள்ளக்கு வண்டு கட்டி இருக்கிற பிடிப்பேன். அட சாமி, மாரியாத்தாளுக்கு மாவிடிக்கிறோம், நாம மாவிடிக்கும் போது பேசுனால தும்புனால இரும்புனால எச்சு பட்டு போகும்டா, அதனாலதான் வெள்ள துணி போட்டு மாவிடிச்ச காலம் ஒரு காலம். இன்னைக்கு மிக்சியில அது மகாவிளக்கு எப்படி போடணும் தெரியுமா, சன்னை கட்டி சென்னையில விளக்கு பண்ணி விளக்குல நெய் ஊத்தி மாவிளக்கு போடணும். இப்ப பூரா பாக்குற அப்பளை 2 மொம்பளை கொண்டு போன கப்பு போட்டு கப்புல விளக்கு வச்சுட்டு வர, சண்டை தட்டு தெரியுது இல்ல, ஒரு சமையல் தெரியறது இல்லைங்க. நான் கேக்குறது அந்த காலத்துல எல்லாம் வாயில் வைக்கிற மாதிரி சமைச்சாங்க, ரகரகமா சமைச்சாங்க பொம்பளையா. இன்னைக்கு எந்த பொம்பளையா சமைக்கிறது வாயில் வைக்க முடியுதா? என் பொட்டாட்சி என்னமோ உரண்டக்கறி குழம்புன்னு ஒரு குழம்பு, என்னடே என்ன உரண்டக்கறி குழம்பு உண்டு பாரு நல்லா இருக்குமண்ணா, எடுத்து தின்னு சட்டியுமா வாவலையும் போகுது பவுத்திலையும் போகுது. மூண்டா கழிச்சு போய் சப்போட்டா காய் அரைச்சு குடிச்சு போட்டு ஆறு சொல்லி கொடுத்தாங்க, இந்த உரக்கறி குழம்புன்னு அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க உங்கம்மாளா எங்க அம்மாளா இல்ல ஊட்டு போம்மாண்ணா இடெல்லாம் இந்த சேனல் அப்படின்னு எடுத்து கொடுத்தா கீழே அந்த டிசுகிருப்புசனா டிசுகிருப்புசன் அதுல தொடர்புக்கு நம்பர் போட்டிருந்தது, அடிச்சு போனேன். நீ சமைச்சு புருஷர் போட்டு கொள்ள வேண்டியதானா, நீ யூடியூப்ல போட்டுட்டு இருக்கிறவங்க பார்த்து அவன் புருஷர் போட்டு போட்டுக்கிட்டு அப்படின்னு பேசுற அந்த அம்மா மரியாதையே இருற மானங்கட்ட வயல போன வயல கிட்ட வந்த உதச்சு போடுவா, இணையாம திட்ட பண்ணு தப்பு நீ அப்படின்னு
கீழே என்னடா போட்டுக்கிறேன், சமைத்து பாருங்க தான் போட்டுக்கிறோம், எவன்ட்ட சாப்பிட்டு பார்க்க சொன்னதுக்காக குடும்பமாயாது. இதே மாதிரி தொடர்புக்கு அப்படின்னு ஒண்ணு அம்மா தொடர நினைக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசிருச்சு. அது போலீஸ்ல வச்சு சாத்து சாத்துன்னு சாத்து அங்க புடிச்ச ஓட்டம் கடைசியில் கத்திரிச்சியில வைத்த நின்றுச்சு. என்ன சாமியான சத்தியமா சொல்றவங்க கறிக்குழம்புக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் அதுல தெரியல. எங்க அம்மா எல்லாம் கறிக்குழம்பு வச்சா சின்ன வெங்காயம் மொழி புத்துமொழி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பச்சஞ்சி பூண்டு போட்டு அந்த மஞ்சளை தட்டி போட்டு ஆட்டாங்கல்ல மிளகா ஆட்டுவா பாருங்க, அது என்ன மனம் தெரியுமா? இறங்காதோ நீ சம்பாதிக்கிற சம்பாதிக்கு உப்பு வேற போடணுமா? வருமா வராதா? நடுபரவர்களை அவ பொம்பளை பொறுப்பு இல்லாத கேக்குறா. இன்னைக்கு பல குடும்பத்துல சண்டை வராத இருக்கிற காரணம் என்னன்னு சொல்லவா? அவதான் அருவிகிட்ட தரமா நாயம் பேசுறா. நாமளும் அவளுக்கு சரி சோட்டா நாயம் பேச நாலு பேர் பங்கம் பங்காளி அக்கம்பக்க தூட்டுக்காரர் கேவலம் பேசுவாங்கன்னு ஆப்பிள விட்டு கொடுத்து போறதுங்க. அதனாலதான் இன்னைக்கு பல குடும்பத்துல சத்தம் வெளிவராம குடுத்தர நடக்குது நடுபரவர்களே. சரி அவதான் அறிவில்லாத அப்படி கேக்குற நாமளும் அப்படி கேட்டா நல்லா இல்ல அப்படின்ட்டு ஏன் முல்ல உனக்கு குழம்பு வைக்க தெரியல. ஒன்னா உங்க மலக்கல்னு எங்க மலக்கல் ஏதே இப்படி போட்டு கொள்ற நானே பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு ஒருக்க வீட்டுக்கு வர இப்படி பண்ணலாம். அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? இதுக்கு எதுக்கடைய எங்க அம்மா எல்லாம் எடுத்து வச்சு பேசுறேன். உனக்கு உப்பு தரடா வேணும் உள்ள இருக்கிறது போய் போடுத்துன்னு சொல்லி இருந்தா கூட நான் போட்டு தின்னப்படுங்க. அதுக்கு கேட்டாவா நடுவரவர்களே ஒரு கேள்வி, அந்த வார்த்தை எல்லாம் நீங்க கேட்டா தூக்கு போட்டு தொங்கி இருப்பீங்க. ஓ முன்னாடி எனக்கு நான் தூக்கு போட்டு தொங்குறேன் அலும்புற தேனிக்கு போறியா? நான் போயிட்டாவா? இந்த புள்ள அழுகாது என்ன புடிச்சிட்டு வந்த டீம் அப்படி அவ அப்பதான் அழுவ மாட்டான். இதுவா அழுவாது அவன் குடிய கெடு கெட்டேன் அவன் சத்தாலும் எவன் அழுக மாட்டான். அது வேற நடுவரவர்களே அப்பேற்பட்ட வார்த்தை கேட்டு வீட்டுல வச்சிருக்கலாமா? கேட்டி மடிச்சு கட்டிட்டு நீங்க ஒரே அரை பண்ண பேத்து போடணும் கோபம் எந்திரிச்சு எந்திரிச்சு கை ஓங்கிட்டு அடிக்கலாமு. எங்க அப்பனை பத்த அப்ப பதினாலு உள்ள பெத்தவோ எத்தனை புள்ள? பதினாலு புள்ளைங்க மாப்பிள்ள. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அதே வேலையத்தான் மவராசி வாசல் வெத்தலை இடிச்சுட்டு இருந்தப்ப அந்த கொட்டலா எடுத்து ஓங்கி வீசினா வரும் முழங்கை வந்து அடிச்சிருந்தா 94 வருஷத்துல குடுத்துரோ பண்றா ஏன் கிளவி அடிச்சீங்க? ஏடா அருகட்ட கிளது ஆறு விட்டு போய் ஆறரை கை வைக்கிறதே பண்டக்கள பேத்து போட்டு கட்டி முடிச்சு போட்டு ஓ ஹோண்ணா ஆயிரம் தரத்தாலும் அடுத்தும் பத்த முடியல அடுத்து விட்டு போய் கை வைக்க போறேன் மரியாதையை கட்டி கீழே இருக்க நீங்க பாட்டு சொன்னாலுங்க கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச நாலு பேர் இன்னும் பாக்கடா ஓர கடைய போட்டு குரவி மேலேயே கால வச்சு முதிடா வளப்படினே நம்பி கை கொடுத்த பாட்டி சாதா பாட்டி இல்ல அது பெசல் பாட்டி அதுதான் அன்னைக்குன்னு பார்த்து காலு புண்ணுங்க
மான்கள் மூஞ்சி வச்சிருந்தது. சரி மிரட்டிட்டு விட்டுல அவனு கை ஓகனேன் இல்லைங்க எந்திரிச்சா கொண்டை அவுத்து விட்டான் சேலைக்கு சொருவுனா கரெக்ட் போயிட்டா வாசலுக்கு கிடந்து பிறன்ற அந்த மூணு கொம்பரிக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற பொம்பளைகளுக்கு இதேதான் வேலை. ஏன் குடும்ப வாசலுக்கு சண்டை வரும் சண்டை தீர்த்து வைக்கிறவ யாரு கவுதமி கவிசி ராணி மூணு பேர் வந்துட்டாங்க. கவுதமி சொல்றேன் பாதி பையன் பட்ட கலப்பானா போவான் கையில கட்டமளச்சு கரணாசமா போவான் பாரு புள்ள மூஞ்சி மூஞ்சி குத்தி இருப்பானாட்டு தெளிவாயி அங்க புள்ள மூஞ்சி குழக்கட குழக்கட்டையா வீங்கி இருக்குது. எது நான் குத்துன நீ பார்த்தேன் ஏன் வீங்கி இருக்குது இவன் தின்னுதுன்னு இங்க கிடக்குற ஈரோட்ட இருமையாட்டா இது கூட பரவாயில்லைங்க. அவ ராணி சொல்ற கூல குறியும் கெடுக்க குட்டக்கலப்பக ஆட்ட கெடுக்க முக்காப்படி முத்திருப்படி இருப்ப மூணே காலாடி அந்த குமார் கொண்டாட்டி அவ சொல்ற போய் அவனாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எழுதி கொடுத்து பொம்பள போலீஸ் விட்டு உனக்கு அவசரோட புடிச்சு கொடுக்கணுங்கிற ஐயா என்ன சொன்னா எனக்கு அவசரோட புடிச்சு பொம்பள போலீஸ் கொடுக்கணும்னு சொல்ற ஐயா. அப்ப அவ உன்னை அவசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கான் எது நீங்க சொன்ன நான் சொல்லல அவ ஆசைப்பட்டாலும் முடியாது ஊர்ல கட்டுறதே கோமணமா சேர்ந்து அவசரோட பாக்குறது. கோமணத்தை மட்டும் குறை சொல்லாத ஐயா விவசாயினுடைய உடையே கோமணம் தானடா அதனால கோடி கோடியா நம்மளை சம்பாதிக்க நடுவர்களே குடும்பம் பண்ண ஆயிரம் சண்டை வரு ஆம்பளை உழைச்சிட்டு வந்தா பொம்பளைய பொறுமையா அந்த ஆம்பளை கிட்ட பணத்தை வாங்கி பாட்டிமார்கள் அப்படித்தாங்க வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு 200 ரூபாய் செலவழிக்கக்கூடிய பெண்களால என்னங்க குடும்பத்துல பொறுப்பு இருக்குது. இந்த பச்சத்துண்ட தோல்லு போட்டு இன்னைக்கு 23 வருஷம் ஆகுது வெளுத்து கிடக்குது பாருங்க துண்டும் வெளுத்து தான் கிடக்குது விவசாயம் பண்ற வாழ்க்கையும் வெளுத்து தான் கிடக்குது. இன்னைக்கு மஞ்சள் மாநகரம் ஈரோடு தமிழ்நாடுல உலகம் முழுக்க பெருமை வாங்குறது எதனால வந்தது உழைத்த ஆண்கள் தன்னுடைய மஞ்சளை உலக தரத்துக்கு உழைச்சு கொடுத்துருக்காங்க அதனாலதான் மஞ்சள் மா நகரம் இதுக்கு பேர் வந்ததுங்க. இன்னைக்கு காலைல போடுற செருப்பு 490 ரூபாய்னா யாரு பேரம் பேசுறது இல்லைங்க. காலையில மார்க்கெட்ல போய் பாருங்க உழவர் சந்தைக்கு வெளியில உட்காந்துருப்பாங்க எழுதி பார்த்துருக்க கீரை வச்சுக்கிட்டு வாக்கிங் போறவங்க கேக்குறேன் ஹவு மச் அந்த அம்மா இங்கிலீஷா தெரியும் அவளுக்கு ஒரு கத்த 10 ரூபாய் வாங்கிறான். இவன் கேக்குறேன் உங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்சதா ஆர்கானிக்கா ஆமாங்க நம்ம தோட்டத்துல தான் விளைஞ்சது எடுத்துக்கோ அப்ப 3 கத்த 10 ரூபாய்க்கு தெரியா எடுத்துக்கிறேன் விவசாயி விளங்குவானா இன்னைக்கு வாங்கி தைக்கிற முட்டாய் 45 ரூபாய் லவர் கேட்டா டிசிலி ஒரு கீரைக்கும் ஒரு கத்திரிக்காய்க்கும் ஒரு வெண்டைக்காய்க்கும் ஒரு மஞ்சளுக்கும் ஒரு வாழைக்கும் இன்னைக்கு விலை இல்லைங்க. எதை போட்டாலும் விற்கிறது இல்ல நாளுக்கு நாள் கல்ல போட்டா தோட்டம் வித்து போகுதுங்க. இன்னைக்கு விவசாய நிலங்கள் குறைந்து கொண்டு வருகிறது நாளைக்கு சோத்து கெண்டு போகுங்கிற நினப்பு வரணுங்க. பொம்பளை பொறுப்புங்கிறீங்க இன்னைக்கு விவசாயம் பண்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த பொம்பளையாவது பொறுப்பா இருக்கு கட்டிக்கிறாளா. இன்னைக்கு ஈரோடு எடுத்துட்டாலே தஞ்சாவூர் ராமநாதபுரம் மாவட்டம் காரைக்குடி தேவகோட்டை பட்டுக்கோட்டை தென் மாவட்டம் இருந்து பல இளைஞர்கள் தன்னுடைய குடும்பத்தொட்டு போட்டிங்க ஹோட்டல் கடையிலுமே பேக்கரியிலுமே இதே இன்னைக்கு மஞ்சள் வளாகத்திலையுமே மார்க்கெட்லையும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதுக்காக தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக அங்க வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க உழைக்கக்கூடிய வர்க்கம் ஆண் வர்க்கம்ங்க. அந்த ஆம்பளை இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷம் இல்லை நிம்மதியும் இல்லை பொறுப்பும் இல்லை. அவன் காசு மட்டும்தாங்க குடும்பத்தினுடைய தன்மானத்தை உயர்த்துது என்று சொல்லி 1000 கோயில் கும்பாசம் பண்ணா சொர்க்கம் இல்லை 1 ரூபாய் கொண்டு கோயில காணி போட்டா சொர்க்கம் இல்லை ஒவ்வொரு தடவையும் கொண்டு போய் அன்னதானம் போட்டா சொர்க்கம் இல்லைங்க. கட்டுன கொண்டாடி பக்கத்திலேயே கொண்டு கொப்பனும் கோயால என்ன சம்பாரிச்சு வச்சாங்கோ
வண்ணக்காரனுக்கு 2 ஏக்கரை பூமி எழுதி கொடுத்தாங்களா, உனக்கு எழுதி கொடுத்தாங்களா? ஒக்கக்காரிக்கு 50 பவுன் நகை போட்டாங்களா, உனக்கு போட்டாங்களா? 1000 கேள்வி கேட்பாளுங்க. நடுவர்களே, நாம ஆம்பளையோ அவ நம்ம அம்மப்படமலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அவ வேற வீட்டுல இருந்து வந்தவோ நம்மளை தொட்டு பெத்து தாளாட்டி சீராட்டி வளர்த்துற தாய் தந்தைங்கிற 2 தெய்வத்தை நீங்க வவுறாறு சோறு போட்டவங்க செத்தா செய்ய வேண்டிய கல்லு தருமாதியே. அண்ணன் தம்பி ஒத்துமையா பண்ணுங்க ஐயா, நீங்க போவீங்க சொர்க்கவாசலுக்கு என்று சொல்லிக்கொண்டு நீங்க இந்த ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை சொத்துல பொம்பளைக்கு பங்கு கேட்கறது. அப்ப சொத்துல எனக்கு பங்கு இல்லையான்னு பிறந்தவங்க கேட்கறா. பொறுப்புள்ள பொம்பளை 50 பவுன் நகை வாங்கி சீர் சேர்ப்பு எல்லாம் வாங்கி சொத்துல பங்கு கேட்கறைய சதுரடி பாதனம் ஜாயிரம். நீ மட்டும் திங்கிற, நானும் திங்கிறேன். ஆனா ஆம்பளை அப்பம் பங்கல சொத்துல பங்கு கேட்கக்கூடிய பொம்பளையோ, அப்பம் பட்ட கடல்ல எந்த பொம்பளையாவது நானும் கட்டுறேன்னா அப்படிக்கு நான் யோர்த்தியா பொறுத்தியா, நான் பொறக்கலையா, அது சரி மாதிரி கடற பங்கு விடுன்னு எந்த பொம்பளை கேட்கறது இல்லை. காசுங்க, காசுக்கு முன்னால உறவு எங்கெங்க இருக்குது? அந்த காசை சம்பாதிங்க, சிக்கனமா செலவு பண்ணுங்க, சேர்த்து வைங்க. வயசான ஆம்பளைகள்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்றேன், பையன் தானே பேரன் தானே சொல்லி சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க. அம்மனிலிருந்து சொல்றேன், பேச்சு தானே பேர் தானா, பேச்சு கொண்டாட்டி தானா அப்படின்னு சொல்லி நகனப்பெல்லாம் கழட்டி கொடுத்துட்டீங்கன்னா பூந்தர பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சு எடுப்பீங்க. அதனால இருகப்பற்றிக் கொள்ளுங்கள், பணத்தை இருக்கும் வரை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பணம் தான் உறவுகளை மேம்படுத்தும், ஆணின் உழைப்புத்தான் குடும்பத்தினுடைய அங்கீகாரம் என்று நல்லதொரு தீர்ப்பு நீங்க வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், ஓங்குவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்றவனுக்கு பொண்ணு கொடுங்க, அவனும் நல்லா பிள்ளை பார்த்துக்கிறீங்க, வருஷம் ஒரு உழைப்பு எடுத்து கொடுப்பேன். 6 ஆறெல்லாம் ஒரு குழந்தையோட நிறுத்திருக்கிறீங்களோ, உங்க காலத்தோட்டு கும்பிட்டு கேட்கிறேன், மினிமம் 2 நாளும் பெத்துக்குங்க. குடும்பம் வளர்த்து ஊரும் வளரட்டு, நம்ம தமிழ் இனமும் வளரட்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகின்றேன். நன்றிங்க, வணக்கம். அருமையான பேச்சுங்க, கையை கொடுங்க, அப்படியே உட்காருங்க. இதான் மஞ்சனுடைய பேச்சு. இன்னைக்கு உலகம் பூரா சுற்றி வர்றான்னா அதுக்கு காரணம் அவனுடைய பேச்சு திறமைதான். இந்த உலகம் பூரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு நீங்க நிகழ்ச்சி கொடுக்குறீங்க, அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 50 குடும்பத்தை குழந்தை குட்டியிலோடு